மம்மா சமையலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பாய் வீட்டு மட்டன் பிரியாணி தான் சமைக்க போகிறோம். நான் இன்றைக்கி சமைக்க போகிற பிரியாணியோட அளவு 15-20 பேர் சாப்பிடலாம். ஸோ 2 கிலோ மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம 2 கிலோ அரிசி எடுத்திருக்கோம் இல்லையா, அதுக்கு 2 கிலோவுக்கு மேலே மட்டன் போட்டால் தான் பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி 2.5 கிலோ எடுத்துருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சுக்கிறலாம். ஸோ மட்டனோட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை குக்கரில் 1 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறலாம். ஸோ மட்டன் குக் ஆயிடுச்சுன்னா நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம், அதுக்காக அதை வேக வச்சுக்கிடுவோம். அடுத்ததாக நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ 2 கிலோ பாஸ்மதி ரைஸ் நான் எப்போவுமே இந்தியா கேட் கிளாசிக் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ரைஸ் தான் நல்ல நீல நீளமாகவும் உதிரி உதிரியாகவும் கிடைக்கும். ஸோ இதை ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கூடவே கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிடலாம். ஓகே, இது சூடானதும் இதில் 4 பட்டை, 10 கிராம்பு, 10 ஏலக்காய் பிரியாணி எலை இது சேர்த்துக்கிடலாம். அடுத்ததாக நீளமாக நறுக்கி வச்ச வெங்காயம். ஸோ 2 கிலோ பிரியாணிக்கு 1 கிலோ வெங்காயம்னாலும் தேவைப்படும். ஸோ அதை சேர்த்துக்கிடலாம். ஸோ வெங்காயம் நல்ல வதங்கணும். ஸோ நல்ல பொன்னிறமாக கேரமலைஸ்டாக வதங்கினா தான் பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் கலரும் கிடைக்கும். ஸோ அது நல்லா வதங்கட்டும், அதுக்கு 15-20 நிமிஷம்னாலும் ஆகும். ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடி வேறு எந்த பொருளுமே சேர்க்காதீங்க. ஸோ பாருங்கள் இன்னமுமே நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள் நல்ல பொன்னிறமாக வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போ இதோட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறலாம். ஸோ இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து அதோட நிறமும் நல்ல சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இதை வதக்கணும். இஞ்சி பூண்டு விழுது இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது நமக்கு அடியில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ நீங்கள் அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒட்டாது. அடுத்ததான் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கிறலாம். ஸோ 1 கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மியாக தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். அடுத்ததான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ நான் 1 கைப்பிடி அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறலாம். ஸோ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதோட 1 கட்டு புதினா, 1 கட்டு கொத்தமல்லி, 15-20 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறலாம். ஸோ இந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்தா தான் பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணியில் பச்சை மிளகாய் காரம் அதிகம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சில்லி பவுடர் கம்மியாக தான் சேர்ப்போம். இப்போ அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம பிரியாணி மசாலா சேர்க்கலாம். நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3ஐயும் மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் இருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குருவோம். ஸோ இந்த பிரியாணிக்கு இந்த மசாலா யூஸ் பண்ணால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடையில் வாங்கின பிரியாணி மசாலா யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதை நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை இதோட ஆட் பண்ணிக்கிடுவோம்.
ஸோ மட்டன் ஃபுல்லாக குக்காகாமல் ஒரு 60% வெந்திருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பீஸாக இருக்கும். இப்போ இதோட 2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். ஸோ நீங்கள் 1 கிலோ பிரியாணி செய்கிறதா இருந்தால் உங்களுக்கு 250 ml போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ பிரியாணிக்கு தண்ணி அளந்து ஊற்றுறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா அப்போ தான் வந்து பிரியாணி பொலப்பொலன்னு உதிரி உதிரியாக கிடைக்கும். ஸோ தண்ணி அதிகமாகிட்டாலோ குறைஞ்சிட்டாலோ கரெக்டான பக்குவத்தில் அமையாது. ஸோ கரெக்டான அளவில் தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றுங்க. நீங்கள் சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இதே மெஷர்மெண்ட் தான். இப்போ நல்லா தண்ணி கொதிக்கட்டும். ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம பிரியாணிக்கு ஒல கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஏன்னா அரிசி உடஞ்சிரும். இதை மூடி வச்சு 10 நிமிஷம் இது ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 60% நம்மளுக்கு ரைஸ்லாம் வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். நான் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படின்னு லைட்டாக அங்கங்கே கலர் பவுடர் போட்டிருக்கேன். அடுத்ததாக வாசனைக்காக நெய் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ இதை தம் போட்டுருவோம். அடியில் ஒரு பழைய தோசைக்கல் வச்சுக்கோங்க, மேலே ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு வெயிட்டாக வச்சுருங்க. ஸோ இப்படியே ஒரு 25 மினிட்ஸ் இருக்கட்டும். அடுத்து ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வாவ், சூப்பராக நமக்கு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், கரெக்டான பக்குவத்தில் ரைஸ்லாம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஸோ மட்டன் குக் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஸோ மட்டனும் நல்லா குக் ஆகி ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. நான் சொன்ன மெத்தடில் நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸோடு கண்டிப்பாக நீங்கள் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு பெரிய லைக் கொடுத்துருங்க. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னா மம்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் அடுத்து ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.